ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம வீட்டு விஞ்ஞானி யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானோட டேட்டா டைப்ஸ், இன்பில்ட் டேட்டா டைப்ஸ், அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஐடி லிங்கில் போகலாம். ஸோ நம்ம முன்னாடி வீடியோக்குள்ளே பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்டெக்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிள் டைப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பேர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸ், அதாவது அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யாராவது உங்களை டேட்டா டைப்ஸ் பைத்தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 7 டைப்ஸ் தான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? டெக்ஸ்ட் டைப், நியூமரிக், சீக்வன்ஸ், மேப்பிங், செட்டு, பூலியன் அண்ட் பைனரி. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் டைப்பில் ஸ்ட்ரிங்கு, நியூமரிக்கில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி இன்ட்டு, ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி சீக்வன்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, டஃபுல், ரேஞ்ச். ஸோ அதுக்கப்புறம் மேப்பிங்கில் டிக்ஷனரி, செட் டைப்ஸில் செட்டு அண்ட் ஃப்ராக்ஷனல் செட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பூலியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனரி டைப்ஸில் பைட்ஸ், பைட்டரே, மெமரி வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறதுங்க யூசேஜ் இருக்குது. சரிங்களா? ஒரு அப்ளிகேஷன் எடுத்து எழுதும்போது அப்போ தான் நம்மளுக்கு இந்த டேட்டா டைப்ஸோட ரியலான பவர் தெரியும். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் எழுதும்போது தான் வந்து நம்மளுக்கு ரியலான பவர் தெரியும். ஸோ இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த எல்லா டேட்டா டைப்ஸோட மாதிரிகளை நான் வந்து வரிசையாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷனை நம்ம எப்படி என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு. ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடு இருக்க அது வேரியபிள் நேம், ரைட் சைடு வந்து நான் அசைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு வந்து நம்ம டபுள் கோர்ஸில் கொடுக்கணும், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதே மாதிரி டபுள் கோர்ஸாக இன்வெர்டட் கோர்ஸ் நம்ம கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இன்ட்டு, ஃப்ளோட் டைப் 200.5, அதான் ஃப்ளோட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ரியலாக நம்ம மேக்ஸில் இமேஜினரி ரியல் வேல்யூ அப்படின்னு எழுதும் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் டைப். ஸோ அப்படி இது பண்ணலாம். ஸோ இங்கே காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இமேஜினரி வேல்யூ எப்போவுமே ஜே அதான் கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் வேறு எதாவது வேரியபிள் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இங்கே இன்பில்ட்டு வந்து ஜே தான். வேறு எதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 12 + 10J, இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, லிஸ்ட் இருக்குது சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில். ஸோ லிஸ்ட்டு எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணும். ஸோ லிஸ்ட்டுனா என்ன, இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக இனிமேல் வர இதில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ லிஸ்ட்டு நான் எப்படி பார்த்தோன்னே நான் சொல்கிறேன். எனக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் லிஸ்ட்டை வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து டஃபுல் சீக்வன்ஸ் மேப்பிங்கில். ஸோ நான் என்ன ஆர்டரில் வரேன்னா, வரிசையாக ஆர்டரில் வரேன். இந்த இங்கே இருக்கிற சீக்வன்ஸ்லேயே வரிசையாக நான் அதே மாதிரி வரேன். ஓகேங்களா? ஸோ டஃபுல் பார்த்தீங்கன்னா இதுதான் டஃபுல். டஃபுல் நான் எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். சரிங்களா? ஸோ ரேஞ்சுனால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்ன இங்கே ரேஞ்ச் இங்கே கொடுக்குறீங்களோ, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்சுக்குள்ளே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் தான் வந்து 0லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும், ஒரு அரேவாக பிரிண்ட் ஆகும். அதுதான் இந்த ரேஞ்சோட வேல்யூ. சரிங்களா? சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரினா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்லி பிரேசஸில் கொடுப்பாங்க. டிக்ஷனரியோட ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ், டிக்ஷனரி எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே ஒவ்வொரு டேட்டா டைப்பும் சொல்கிறது எல்லாமே ஒரு டீட்டெயிலான வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்து அவுட்லைனாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம கர்லி, அதாவது யூம் கர்லி பிரேசஸ் தான் கொடுத்துருக்கோம். டிக்ஷனரிக்கும் செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃப்ராசன் செட் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்கிறது தான் பூலியன். ஸோ பூலியன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பைட்ஸ், பைட்டரே, மெமரி, பைனரி டைப்ஸில் எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பைனரி டைப்ஸ் எல்லாமே raw data process the system use. So binary types adhigama use panna matanga romba rare use பண்ணுவாங்க. So என்ன application நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம் சரிங்களா. So இதாங்க ஓவரால் டேட்டா டைப்ஸ் ஓட இது. So இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படினா நம்ம எதை ரொம்ப தெளிவா பார்க்கணும் அப்படினா வேரியபிள் வந்து என்ன மாதிரி நம்ம டைப்பை வந்து டிக்ளேர் பண்ணனும் அப்படி நம்ம பார்க்கணும். அதுக்கு அப்புறம் என்ன அப்ளிகேஷனுக்கு என்ன டேட்டா டைப் எடுத்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா. So இந்த ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் என்ன அப்படினா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு கிட்டத்தட்ட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதை வச்சு பண்ணலாம். அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒவ்வொன்றும் டேட்டா டைப்ஸ். ஸோ எல்லாத்த பற்றியும் தனித்தனியாக வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி தான் பைத்தான் ஃபுல்லாக இதுதான் ரியலி ரியல் பேசிக்ஸ் பைத்தானோடது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ சும்மா ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். எப்படின்னா நான் ஃபஸ்ட் வீடியோ எழுதும்போது என்ன ஃபஸ்ட் வீடியோ சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி இன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு வேரியபிள் கூட அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா. அதுதான் அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக இன்வெர்ட்டிங் கிடையாது. இது எல்லாத்தையுமே நான் ஒரு வேரியபிளோடு நான் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணால் என்ன ஆகுன்னா டம்மி ஆகிடும். அது இன்வெர்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்வெர்ட் அண்ட் ஆல்சோ வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரியும் பண்ணலாம். சரிங்களா. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் வீடியோ ஐ டோன்ட் ஹேவ் கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. இது இப்படி சொன்னால் தான் புரியும்னு எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை. ஸோ நான் தான் இப்படி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணுறது இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன். சரிங்களா. இன்வெர்ட்டிங்கும் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரிங் டிக்ளரேஷனும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இதாங்க ஓவரால் வியூ ஆஃப் டேட்டா டைப்ஸ். சரிங்களா. யாராவது உங்கள் பைத்தானில் என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு இப்படி சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க. டவுட்ஸ்க்கு வில் ட்ரை டு ஆன்சர். ஓகே, நன்றி நண்பர்களே.